தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கம். நேயர்களே, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2023 வருடம் இன்றைய நாள் எதற்கெல்லாம் பலம் வாய்ந்தது என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்று பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையாக அமைகிறது. அடுத்தது நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மதியம் 3 மணி வரை ஆயுள்ய நட்சத்திரமும் அதுக்கு மேலே மகா நட்சத்திரமும் நமக்கு கிடைக்கிது. அதேபோல் திதியின்படி பார்க்கும்போது தேய்பிரி பிரதம திதி என்பது நாள் முழுவதும் நீடிக்கிறது. சௌபாகிய நாமயோகம் என்பது காலையிலேருந்து மதியம் ஒரு 3:23 வரை நமக்கு அமைகிறது. பாலவ கரணம் வந்து மதியம் 1 மணி வரையும் அதற்கு மேலே கௌளவ கரணமும் இருக்குது. அதேபோல் அடுத்தது கிரகங்களுடைய பாதசாரங்களை பார்க்கும்போது குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பயணம் பண்ணுறார். சனி அவிட நட்சத்திரம் கும்பராசியில் பயணம் பண்ணிட்டுருக்காரு. ராகு பரணி நட்சத்திரம் மேசராசியில் பயணம் பண்ணுறாரு. கேது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பயணம் பண்ணிட்டுருக்காரு. சுக்கரன் வந்து சதயம், சூரியன் வந்து திருவோணம், புதன் உத்திராடம், அதேபோல் செவ்வாய் வந்து ரோகிணி. இதுதான் இன்றைய கிரகங்களுடைய பாதசாரங்கள். இன்றைக்கு என்ன பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாகிய நாமயோகம்தாக கூடுதல் சிறப்பு. சௌபாகிய நாமயோகம் காலையிலேருந்து மதியம் ஒரு 3:23 வரை இருக்குது. அந்த 23 வந்து விட்டுருங்க. 3 மணி வரை ஃபஸ்ட் கிளாஸை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த 3 மணி வரை சௌபாகிய நாமயோகம், சௌபாகிய நாமயோகத்துக்கு சுக்கரன் வந்து யோகி. இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணியில் வந்து ராகு இருக்கார், பூரத்தில் கிரகங்களில் புராணத்துலேயும் கிரகங்களில். அடுத்தது இந்த சுக்கரன் வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இது ஒரு சிறப்பு. இப்போ இந்த சுக்கரனுடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் வந்து செவ்வாய், துலாமில் வந்து கேது. அப்போ டோட்டலாக 4 கிரகங்கள் இன்றைக்கு நமக்கு யோக பலனை தர காத்திருக்கிறார்கள். இப்போ பரணியில் ராகு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நாளை பொறுத்தவரை அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடு, லட்சுமிகளுடைய வழிபாடு மிக சிறந்தது. அதில் இருக்க எல்லா விஷயமே, இப்போ லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், தனி ஆலயமாக இருக்கக்கூடிய லட்சுமி, ஸ்ரீரங்கம், இந்த மாதிரிலாம் சென்று தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வீட்டிலேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லட்சுமி படத்துக்கு வந்து ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். அவளுக்கு பிடித்தமானது சுத்தம். ஃபஸ்ட்டு வீடும் சுத்தமாக இருக்கணும், நம்மளும் வீடு சுத்தமாக இருக்கணும். வீட்டில் வந்து இந்த அழுக்கு துணிகள் வந்து இருப்பது, ஒரு பொருள் துடைக்காமல் அழுக்காக இருக்கிறது, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து லட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். அதனால் இன்றைக்கி பொறுத்தவரை என்ன பண்ணுறீங்கன்னா வீடை சுத்தம் பண்ணுறதுல முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக்கோங்க. அப்படி இருந்தாலே கண்டிப்பாக வந்து லட்சுமியினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் வாசனை நறுமணங்கள் என்பது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சாம்பிராணி புகையை வந்து உண்டாக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், இயற்கை மனங்கள் மிக்க மல்லிகைப்பூ, மேலும் வந்து தாளம்பூ, செண்பகப்பூ, மனோரஞ்சிதப்பூ, சந்தனம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து இன்றைக்கு வந்து வீட்டில் வந்து பயன்படுத்துவதன் மூலமாக லட்சுமி கடாசத்தை நம்ம வந்து எளிதில் வந்து பெற்று முடிக்க முடியும். அதேபோல் சுக்கரன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கலஸ்தரக்காரன், திருமண முயற்சிகள் எடுப்பவர்கள் இன்றைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நிச்சயமாக விலகிடும். நல்ல கேளிக்கை கொண்டாட்டங்கள், என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதேபோல் ராகுனுடைய நட்சத்திர சதயத்தில் இருக்கிறனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ராகுவும் பரணியில் இருக்காரு, சுக்கரனும் வந்து சதய நட்சத்திரம் என்ற ராகு நட்சத்திரத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பரிவர்த்தனைன்னு சொல்லலாம். நம்ம இவர் வந்து அவர் நட்சத்திரத்தில், அவர் வந்து இவர் நட்சத்திரத்தில், இது வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகத்தை வந்து கண்டிப்பாக கூடுதலாக நமக்கு நிச்சயமாக கொடுத்து விடும். அற்புதமான வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. எனக்கு கேட்டுக்கொண்டு முடிந்தளவு தகவல்களை பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.